உலகெங்கும் உள்ள மரபு டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மரபு வேலு. வேண்டியதை நினைப்போம், நினைப்பதை முடிப்போம். இப்ப நம்ம பார்க்க போறது ஏற்கனவே பார்த்த வயிற்று புண். வயிற்று புண் வந்து வாய்ப்புண் வழியா வெளியில தெரியும் அப்படிங்கறத ஏற்கனவே முதல் வெளியில பார்த்தோம். அதோடைய அடுத்த ஒரு டிப்ஸா இப்ப நம்ம இதுல பார்ப்போம். இப்போ வந்து உணவு முறைகள்லையும் நம்ம வாழ்க்கை முறையிலையும் நிறைய மாறுபாடு ஏற்பட்டதுனாலதான் நமக்கு தேவையில்லாத பல விதமான பிரச்சனைகள் வருது. வயிற்று புண் அப்படிங்கிறது முதல்ல சின்னதா ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பெருசாகி அது அல்சரா மாதிரி மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் மாறும் அப்படிங்கறதுனால ஆரம்பத்திலேயே தெரிஞ்சிருக்கும் போது உடனே பார்த்து சரி பண்றது ரொம்ப நல்லது அப்படிங்கலாம். அதுக்குள்ளது இப்ப நம்ம பார்ப்போம். ஓகே, ஏற்கனவே பார்த்த விஷயம் பொடி. இப்ப நம்ம பாக்குறது ஈஸியா நம்ம வீட்டு வாசல்ல நிறைய குப்பை மாதிரி விளைஞ்சிருக்கிற குப்பை மேனி அப்படி சொல்லப்படுகிற மிக அற்புதமான ஒரு மூலிகை. இதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். ஒரு ஒரு மூலிகையுமே நூற்றுக்கணக்கான வேலைகளை செய்யும், நல்ல விஷயங்களை. அதுல இது ஒரு முக்கியமான மூலிகை. இந்த மூலிகை அப்படின்றது நம்ம வந்து மருந்துக்காக சொல்றது, ஆனா இது வந்து சாதாரணமா குப்பை மேனி கீரை அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். கீரை அப்படிங்கிறது சாப்பிடக்கூடிய இலைகள், அதாவது சமையல்ல சேர்த்துக்கூடிய இலைகளை நம்ம கீரைன்னு சொல்றோம். இந்த குப்பைமேனி கீரை ஈஸியா இனம் காண முடியும். இந்த படத்துல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம், இல்லன்னா அக்கம் பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட அதாவது வயசானவங்கள்ட்ட கேட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணி எடுத்துக்கோங்க. குப்பைமேனி கீரைய நீங்க எடுத்து ஃபுல்லா அதை வந்து சுத்தம் பண்ணிட்டு அந்த இலைகளை அரைச்சி அது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்க உப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். அது வந்து அளவு முன்பின் இருந்தா பரவாயில்ல. உப்புங்கிறது என்ன அப்படிங்கறது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். கல்லுப்பு வாங்கி அந்த கல்லுப்பை வறுத்துட்டு அதை வந்து முருங்கைக்கீரை சேர்த்து வறுக்கலாம், அல்லது தனியாகவே வறுத்து அதை வந்து பொடி பண்ணி வச்சுக்கிறது தான் ஒரு நல்ல உப்பு. அந்த உப்பை இதுல சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு ரெண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வில்லைகள் மாதிரி தட்டி காய வச்சிருங்க. காய வச்சதுக்கு அப்புறமா அதை எடுத்து நல்லா காய்ஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே வந்து கொஞ்சம் உடைச்சு போட்டு கொஞ்சம் இளவரப்பா வறுத்துட்டு தட்டி தூள் பண்ணி வச்சுக்கோங்க. காலை மாலை நம்ம சாப்பாட்டுக்கு பின்னாடி வந்து கொஞ்சமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதுல வந்து மோர் கலந்து சாப்பிடுங்க. இப்படி சாப்பிட்டு வந்துட்டீங்கன்னா வயிற்று புண் மூலமையா குணமடையும், உடம்புக்கு பல விதமான நன்மைகளும் சேர்ந்து கிடைக்கும். எல்லா பக்க விளைவுகளும் இதுல வந்து நல்ல விளைவுகளாவே இருக்கும் அப்படிங்கறது ஒரு முக்கியமான விஷயம். இது வந்து எந்த பயமும் இல்லாம எல்லாருமே சாப்பிடலாம். குப்பைமேனி கீரை கிடைக்கல, இலையை தெரியல அப்படின்னா எப்பவும் போல நம்ம நாட்டு மருந்து கடையில போயிட்டு குப்பைமேனி பொடி வாங்கிக்கோங்க. அதோட உப்பு சேர்ந்து கலந்து இலையை தட்டி அதோட கடையில வாங்குறதுனால ஒரு இரண்டு மிளகு அதுல சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமா சேர்க்க வேணாம், ஏன்னா வயிற்று புண் சாப்பிடறதுனால காரம் அதிகமா வேண்டாம். ஒரு இரண்டு மிளகு மட்டும் சேர்த்துக்கிட்டு உப்பையும் கலந்து இதை வந்து நம்ம கலந்து தட்டி வெளியே ஆக்கி அதை நம்ம வறுத்து பொடி பண்ணி திருப்பியும் மோர்ல கலந்து சாப்பிடலாம். இந்த மாதிரி சாப்பிடும் போது இதனுடைய பலன்கள் கண்டிப்பாக அது கிடைக்கிறவர்களுக்கு இக்கோரான பலன்கள் இதுலயும் கிடைக்கும். இதை அவசியம் செஞ்சு பாருங்க. தொடர்ந்து நல்ல விஷயங்களை கடைபிடிப்போம். முக்கியமா ஒரு ஒரு வீடுகள்லயும் ஒரு ஒரு ஊர்களையும் கிராமத்திலையும் தெருக்கள்லயும் இருக்கிற வயசானவங்க நம்ம வீட்டுல இல்ல அப்படின்னா அடுத்த வீட்டுல இருக்கிறவங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட பழகுங்க. அந்த வயசானவங்கள்ட்ட தேடி கண்டுபிடிச்சு அவங்கள்ட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சு அதை எழுதி வச்சுக்கோங்க, அதை பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நல்ல விஷயங்களை நீங்களும் நல்லபடி அதை யோசிச்சு பார்த்து ஆராய்ச்சி பண்ணி அதெல்லாம் நல்லபடி கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா பழைய விஷயங்கள்லாம் 99% நல்ல விஷயங்கள் தான் இருக்கும். அது மருவி வரும்போது வாய் மாதிரி வரும்போது சில சில தவறுகள் நடக்கலாம் அப்படிங்கறத சின்ன ஆராய்ச்சி பண்ணிக்கோங்கன்னு சொன்னது. அதையும் தெரிஞ்சுக்கிட்டு நல்ல விஷயங்களை தொடர்ந்து கடைபிடிங்க. அதனால தாத்தா பாட்டி கிட்ட இருந்த நல்ல விஷயங்களை நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம பேரங்கத்திகளும் கொண்டு போற மிகப்பெரிய கடமையில நம்ம இருக்கோம். அந்த விஷயத்த தவிர்க்காமல் தவறாமல் செய்யுங்க அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்துல சேர்ந்து பாக்குறோம். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் மரபு வேலு. மரபில் மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.